ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ஜா சிட்டிக்கு வந்துருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோவில் ஷார்ஜா புக் ஃபேர் போனோம். ஸோ அந்த ஷார்ஜா புக் ஃபேர் போகிறப்ப போகிற வீடியில் எடுத்த வீடியோஸ்லாம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ஷார்ஜா வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்க துபாய் மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்பவே டெவலப்ட் எல்லாமே ரொம்ப டாலான பில்டிங்ஸ் இந்த ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து ஷார்ஜா வாட்டர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா அல்கான் ஏரியான்னு கூட சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி துபாயில் அல்நாத ஏரியா வீடியோ எடுத்து போட்டோமோ. ஸோ அல்நாத வந்து அங்கே துபாயில் இருக்கிற ஒரு லோக்காலிட்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி அல்கான் வந்து ஷார்ஜா சிட்டியில் இருக்கிற ஒரு லோக்காலிட்டி. நம்ம இந்த ஏரியா வந்து துபாய்க்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இது எந்த இருக்கு துபாய்க்கு பக்கத்தில் இருக்குன்னா, இது வந்து அல்கான் ஏரியான்னு சொன்னதால் இந்த அல்கான் ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் துபாய். ஸோ அந்த துபாய்க்குள்ளே தான் அல்நாத ஏரியாவும் இருக்குது. ஸோ அல்நாத ஏரியாவும் அல்கான் ஏரியாவும் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம அல்நாத இடத்துல இருக்க வீடியோ கூட நம்ம சேனலில் பார்த்துக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ நல்ல வியூ பாருங்கள். அந்த ஈவினிங் டைமில் அந்த டோலர் பில்டிங்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமேசான் பார்க் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய டிராஃபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புஜ் கலிஃபா தெரியிருப்பாங்க, ஒரு லைன் மாதிரி தவிர அது வந்து புஜ் கலிஃபா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி துபாய் வந்து இங்கே வந்து ரொம்பவே பக்கம். அது இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப ஷார்ஜா புக் ஃபேர் வந்து ஃபினிஷ் ஆகிக்கலாம். ஏன்னா 12th November இருக்குன்னா ஷார்ஜா புக் ஃபேர். ஸோ 1st November to 12th November. ஸோ நீங்கள் வந்து உள்ள ஷார்ஜா புக் ஃபேர் போக முடியலாம் பரவாயில்ல, நீங்கள் வந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துக்கோம். இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ஜா புக் ஃபேர் வைப்போம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஷார்ஜா புக் ஃபேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு வரைக்கும். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கு கவர் பண்ணிப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோடு தான் இதமாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குமே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா மழை பெஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஓரமாக தோலான பில்டிங்ஸ் பார்க்க நம்ம அழகாக இருக்குல்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா துபாயிலையும் இதே மாதிரி ஏரியா இருக்குது. ஜேபியான்னு சொல்லுவாங்க, ஜுமேரா பீச் ரெசிடென்ஸ். அங்கேயும் இதேமாரி பீச் பக்கத்தில் ரொம்ப தோலான பில்டிங்ஸ் தான் இருக்கும். இதோட தோலான பில்டிங்ஸ் கூட அங்கே இருக்கும். ஸோ அங்கேயும் நம்ம வந்து ஒன்று நாள் போகலாம். ஸோ இந்த ஏரியாவில் தான் அல்கான் ஏரியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷார்ஜா வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஷார்ஜா புக் ஃபேர் கூட இங்கே தான் இருக்குது.
அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அல்கான் ஏரியா இல்லைனா சார்ஜ் வாட்டர் ஃப்ரண்ட் ஏரியா, இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா சார்ஜில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி டாலான பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஷார்ஜா புக் ஃபேர். அக்கும் இந்த சைட் பார்த்திங்கன்னா முழு ஷார்ஜா சிட்டி இருக்குது. ஸோ ஃபுல் சிட்டி சிட்டி பார்த்தா ஃபுல் டோல் டோலான பில்டிங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு நின்றுட்டு கொண்டு தான் எல்லா பில்டிங்ஸும் லைட்ஸ் டர்ன் ஆன் பண்ணிட்டாங்க, லைட்டிங்ஸ்லாம் ஒன்றும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்த ஷார்ஜா புக் ஃபேருக்கு வெளில நின்றுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஷார்ஜா புக் ஃபேர் வீடியோ பார்க்கணும்னா கம்மி கம்மியாக நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ அதை வந்து இப்போ தான் ரீசெண்டாக அப்ளை பண்ணோம், ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஏரியா ஷார்ஜா வந்து ரொம்பவே டெவலப்டான ஏரியா, இல்லாமல் இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அக்கம் டெவலப்மெண்ட் வச்சுட்டு இங்கே போயிட்டு இருக்கு.
இப்போ நம்ம வந்து ஒரு பிரிட்ஜுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு லாங்கான பிரிட்ஜ். ஸோ சார்ஜாலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிட்ஜஸ்ன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு லாங்கான பிரிட்ஜ். அப்புறம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும், இது வந்து நேரில் பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து இருக்கிற பில்டிங்ஸ் கிடையாது, ஏன்னா இது வந்து சப்அர்பன் ஏரியா, ஸோ நிறையா வில்லாஸ் இருக்கும். ஸோ கைஸ் நம்ம வந்து வீடியோலேருந்து கொஞ்சம் சீஸ் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ, பாய் பாய்.